அடர்டே க்ளாஸ் ரூம் இந்த லாஸ்ட்டு மாற்றிட்டாங்களாம் சூப்பராக இருக்கும் அப்போது நல்ல வேலைப்பா ஆஃபீஸ் ரூம் பக்கத்தில் இல்லை லைட்டாக பேசுகிற சவுண்டு கேட்டாலே ஆஃபீஸ் ரூமில் வந்து வந்துடுவாங்க நல்ல வேலைப்பா இங்கே வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் சரி நம்ம தான் க்ளாஸ் ரூமில் ஃபஸ்ட்டு என்ட்ராகப் போகிறோம் ஜாலி 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 ஏய் திவ்யா நில்ல நில்ல நானும் வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஃபர்ஸ்ட்டு க்ளாஸ் ரூமுக்குள்ள போகலாம் ஏ ஆனும் க்ளாஸ் ரூம் பற்றியா சூப்பராக இருக்குல்ல ஆமாம் வா நல்ல டெஸ்காக போய் பிடிப்போம் லாஸ்ட்டில் தான் அப்போ நான் எப்போயுமே உட்காருவேன் ஏ ஆனும் நிறைய கிளாஸ் இன்சார்ஜ் யார் வர போகிறாங்கன்னு தெரியலையே தீபாமிஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஆமாம் திவ்யா ஜாலியாக தான் இருக்கும் யார் வராங்கன்னு நமக்கு தெரியாதே சரி ஃபஸ்ட்டு போய் நான் டெஸ்க்கு பிடிக்கிறேன் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு டெஸ்க்கில் வேணாம்ப்பா லாஸ்ட் டெஸ்க்காக நமக்குலாம் கரெக்டு அங்கேயே வாட்டர் பாட்டில் வச்சாச்சு இரு பேக்கையும் கழட்டிட்டு வரேன் எனக்கு ஃபஸ்ட் டெஸ்கில் உட்காரதாப்பா பிடிக்கும் இந்த சவுத்து பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் நல்லா சாஞ்சிக்கலாம் நான் அங்கேயே போறேன் ஏ திவ்யா கிளாஸ் ரூம் நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏ மீ நான் கிளாஸ் ரூம் வெளியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணும் யார் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்களா இவ ஒருத்தி எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட் டெஸ்க்கு ஃபஸ்ட் டெஸ்க்குன்னு சீன் போடுவாள் நம்ம அந்த முக்கில் கடைசி டெஸ்க் தான் இப்போ நமக்கு செட் ஆகும் அங்கேயே போயிடுவோம் அடடே வரவேற்கிற மாதிரி கிளாஸ் ரூம் வெளியவே நின்றுட்டு இருக்கியானோ அடா கண்ணா மீனா ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா ஜாலி ஜாலி தான் இனி ஏ மீனா உன் பேகு வாட்டர் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எந்த கடையில் வாங்கின அப்பதான் ஷாப்க்கு கூப்பிட்டு போனாங்க இது எப்படி பண்றது கீதேஷ் கார்க்கு அப்லோட் பண்ணிருக்காங்க நீங்க போய் பாருங்க என்ன சைனா ஃபர்ஸ்ட் கேட்டு உட்காரேன்பா ஏ திவ்யா எப்படி இருக்க எங்க ரொம்ப நாள் லீவ்ல இருந்ததுனால ரொம்ப மந்தமா தான் இருக்கிறேன் அவன் நல்லா படிக்கிறான்னா வீட்டில் நம்மளை தான் திட்டாங்க இந்த தடவை எப்படியாவது பாஸ் பாஸ்மார்க்காவது வாங்கிடணும் அட கண்ணா நமக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் டிரெஸ்க்கே கிடைச்சிருச்சு பின்னாடி சாஞ்சி உட்காந்துக்கலாம் விண்டோ வேற பக்கத்துலயே இருக்கு நல்லா காற்று வாங்கலாம் கடைசி டிரெஸ்கில் உட்காந்து சாப்பிட்டா கூட யாருக்கும் தெரியாது அடடே பிரீத்தி வந்துட்டா போலியே ஏ பிரீத்தி இங்கே பாரு ஏ பிரீத்தி என் பக்கத்தில் தான் பேக் வச்சிருக்கியா சூப்பர் சூப்பர் ஆமாம் அந்த சைடு லாஸ்ட் டெஸ்ட்டில் கண்ணா உட்காந்துருக்கான் அதனால தான் நான் இந்த சைடு உட்காந்துட்டேன் நீ பக்கத்தில் தானே இருக்கா இருக்கேன் அப்போ ஜாலியாக இருக்கும் ஏ பிரீத்தி எங்கள் பாரு பிங்கி வாரா நமக்கு எதுக்கு வம்பு அந்த சைடு போயிடுவோம் வா ஆமோ ஓவராக சீன் போடுவா வா நம்ம டெஸ்க்குக்கே போகலாம் அடே நமக்கு முன்னாடி எல்லோரும் வந்துட்டாங்க போயே என்ன இப்படி ரெண்டு பேரும் வழியை மறைச்சிட்டு நிற்கிறீங்க நான் எப்படி அந்த சைடு போகிறது கொஞ்சம் தள்ளி நில்லுங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ரெண்டு பேரும் அண்டா மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் வலி விட்டு நின்னாதான் என்னவா ஹே பிங்கி நான் இந்த சைடு பேக் வச்சிருக்கேன்ல எதுக்கு நீ உன் பேக்கை வைக்கிற நான் எப்பவும் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தான் உட்காருவேன் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் ஏ கண்ணா ஃபர்ஸ்ட் டேவே இந்த பிங்கி பண்ணது ரொம்ப சரியில்லை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா பாவம் திவ்யா அவகிட்ட மார்க்கி இப்ப முழிக்கிறாளே ஏ மீனா கண்ணா ரெண்டு பேரும் பிளேஸ்ல போய் உட்காருங்க மேம் அதை சவுண்ட் கேக்குது ஏ வா கண்ணா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போய் உட்காரலாம்

என்ன நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் அங்கே இருக்கீங்க அமைதியா இருங்க ஓகே ஃபஸ்ட்டு அட்டனன்ஸ் எடுத்துடலாம் ஓகே மேம் ரோல் நம்பர் ஒன் அனு பிரசன் மிஸ் ரோல் நம்பர் டூ திவ்யா எஸ் மிஸ் ரோல் நம்பர் த்ரீ கண்ணா எஸ் மிஸ் ரோல் நம்பர் ஃபோர் மீனா பிரசன் மேம் ரோல் நம்பர் ஃபைவ் பிங்கி பிரசன் மேம் ரோல் நம்பர் சிக்ஸ் ப்ரீத்தி பிரசன் மிஸ் ஓகே இன்னைக்கு உங்களை எதுக்கு வர சொன்னதுன்னா யூனிஃபார்ம் எல்லோரும் வாங்கிட்டு போயிருங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்லாம் யாரும் வரக்கூடாது ஓகேவா மேம் அப்போ தீபாவளிக்கு தீபாவளி முடிஞ்சு கலர் ட்ரெஸ் தானே போட்டு வரணும் அன்னைக்கு ஒன் டே கலர் ட்ரெஸ்ஸில் வரலாம் ஓகே ஒன் பை ஒன்னாக வந்து வாங்கிட்டு போங்க யூனிஃபார்மை ரோல் நம்பர் படி லைனாக வரணும் மாற்றி மாற்றிலாம் வரக்கூடாது ஏன் அனு கொஞ்ச நாள் இந்த கலர் ட்ரெஸ்ஸே மெயின்டைன் பண்ணுவோம் யூனிஃபார்ம் தைக்கல தைக்கலன்னு சொல்லிடுவேன் ஏ கண்ணா எவ்வளோ நாள் ஆச்சு யூனிஃபார்ம் போட்டு எனக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போட்டு போர் அடிச்சிருச்சு நான் வேமா யூனிஃபார்ம் தச்சு போட்டுருவேன்ப்பா ஆனால் எப்படியும் தீபாவளிக்கு அப்புறம் தான் போட முடியும் ரோல் நம்பர் ஒன் அனு ஆல்ரெடியே ஃபஸ்ட் நம்பரே நான் தான் பேசிகிட்டு இருந்துட்டேனே பேசிகிட்டே அதுக்கப்புறம் லைனாக ஒன் பை ஒன் வந்து வாங்கிட்டு போங்க ஓகே மேம் ஹே பிங்கி வலி விட மேம் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நான் போகணும் நான் தான் நெக்ஸ்ட்டு காட்டேன் இன்னாமி நான் நம்ம தான் ஸ்டிச் பண்ணிக்கணும் போல என்னங்க சத்த தானே பேசக்கூடாதுன்னு சொன்னேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியா இருக்க முடியல என்ன நெக்ஸ்ட் ரோல் நம்பர் வாங்க அடடே மேம் கூப்பிட்டாங்களே இந்த கண்ணா வேமா இருந்து ஓடிரு மேம் மேம் நான் தான் நெக்ஸ்ட் என் மீனா யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க இதையும் சேர்த்து வோ பாக்லயே வச்சிரு என் பாக்ல வச்சா பத்தாது பத்தாது புது பாக் வேற ஏன் கண்ணால் இப்படி பண்ற நெக்ஸ்ட் நான் நெக்ஸ்ட் நான்தான் வந்துட்டேன் ஏ அனோ நிறைய முடி வளர்ந்துருச்சுல பாறேன் எவ்வளோ லாங்காக இருக்குது ஆமா பிரீத்தி லாக்டவுனில் ரெண்டு வருஷம் இருந்ததில் ஃபேஸ் எல்லாருக்கும் மாறிடுச்சுல நெக்ஸ்ட் பேசாமல் லைனாக வந்து நில்லுங்க மேம் நெக்ஸ்ட் ரோல் நம்பர் ஃபைவ் நான் தான் மேம் அவளுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் தான் ஓகே எல்லோரும் யூனிஃபார்ம் வாங்கியிருப்பீங்க யாரும் பேசாமல் கிளாஸ்லேயே இருங்க நான் ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஓகே மேம் ஏ மீனா நான் பின்னாடி திரும்ப தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டியா ஆ எடுத்தாச்சு நீ எடுத்துட்டியா ம் நானும் எடுத்துகிட்டேன் எல்லாரும் சேர்ந்து கலர் ட்ரெஸ்ஸில் வரும் தீபாவளிக்கு அப்புறம் ஜாலியாக இருக்கும் அப்போ இப்போ மட்டும் என்ன ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்களா இதுவும் கலர் ட்ரெஸ் தான் கண்ணா நீ வேற அப்போ புது ட்ரெஸ்ஸில் இருக்கும்ல அத சொன்னேன் சரி சரி மேம் வேறு இல்லை நான் பக்கத்து கிளாஸ்ல யார் யாரெலாம் வந்திருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன் உள்ளே இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீர்த்தி கிராஃப்ட் சேனலில் இந்த கிளாஸ் ரூம் எப்படி ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியாச்சு அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மினியேச்சர் ஸ்கூல் பேகு வாட்டர் பாட்டில் எக்ஸாம் பேரெலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு கீர்த்தி ஸ்கிராப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்